Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஆம்பளையா இருந்தான்னு சொன்னாலா? ஆமாண்ணே, அதுவும் அவ கையால சொட்டுக்கு போட்டு உங்க அண்ணன் சரியான ஆம்பளையா இருந்தா என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி நான் ஃபாரின் போறத தடுத்து நிறுத்த சொல்லுடா பாப்போம்னு சொன்னானே. எங்க அப்பா அவ விஷயத்துல தலையிடாதான்னு சொன்னார்ரா, அதனாலதான் வேண்டான்னு ஒதுங்கி நின்ன. தேவையில்லாம என்னையே சிண்டி பாக்குறல்ல. அண்ணனுக்கு பத்திக்கிச்சு. டேய் அண்ணா, அவளுக்கு பாத்துருக்கிற மாப்பிள்ள யாருன்னு சொன்ன? நம்ம வாசுதேவ் நல்லூர் ஜமீன்தார் இருக்காருல்ல, அவர் பையன் தானே மாப்பிள்ள. பவுனுக்கு போன போடுறான். எதுக்குண்ண போன போடுறாங்கிற? எதுக்கு அதுக்கு என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? டே பவுன, சொல்ற கார்த்தி, நான் சொல்ற விஷயத்த நல்லா கேட்டுக்கோ. இப்ப நீ என்ன பண்றனா, நேர வாசுதேவ நல்லூர் போற. நான் தான் மாப்பிள, அதுல என்ன சந்தேகம்? தினமும் ஒரு பொண்ணு, தினமும் ஒரு வாழ்க்கைன்னு சந்தோஷமா திரிவோம்னு தான் நானும் இருந்தேன். இவளை பார்த்தேன்டா, எப்பா பார்த்ததுமே என் கைகள்லாம் அப்படியே பரபரன்னு ஆயிடுச்சுடா. அத மொத்த குத்தகையா கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டேன். இப்ப நான் எங்க இருக்கேன் தெரியுமா? அவ ரூம்ல. அப்புறம் கூப்பிடுறேன். நீ என்ன பேய பார்த்த மாதிரி மிரள்ற? நான் தான். எங்க என்ன பண்றீங்க? கல்யாணம் பண்ண போறவன் பொண்ணோட ரூமுக்கு எதுக்கு வருவான்? வெளியே போயிடுங்க. எது வெளியே போகவா? கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியும் இதுதான் நம்ம ரூம். இல்ல, கல்யாணத்துக்கு பிறகு தலை தீபாவளி ஆடி மறி வீடுன்னு அப்பப்போ வருவோம்ல. அப்போ நான் ஒரு ரூம்லேயும் நீ ஒரு ரூம்லேயுமா தங்க முடியும்? ஒரு ரூம் தானே என் ரூமும். அதான் நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். ஆட, நம்ம ரூமை பார்க்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? நீங்கள் சொல்கிறது கல்யாணத்துக்கு பிறகு. இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல. இப்போ இது என் ரூம். என் ரூம்ல ஏன் பெர்மிஷன் இல்லாம என் அப்பா கூட உள்ள வர முடியாது. வெளியில போங்க. அட, ரொம்ப நான் சலிச்சுக்கிற. கல்யாணத்துக்கு இன்னும் 10 வருஷமா இருக்கு. நாளை மறுநாள் தானே கல்யாணம். பரவாயில்ல, இன்னும் 48 மணி நேரம் இருக்குல்ல. இருக்கு, அதனால என்ன? நதிங், நடுவுல என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன வேணாலும் நடக்கலாமா? கல்யாணம் நிக்குங்கிறியா? யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். இந்த கல்யாணம் நிக்காது. உன் பாட்டி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருச்சு. என்ன லவ்வா? இது பாருங்க, முதல்ல வெளியே போயிடு. ஏய் இரு இரு, ஏன் பதற? வெறும் லவ் மட்டும்தானா இல்ல வேற மாதிரி அப்படி இப்படி? ஹலோ, என்னப்பா நீ இப்படி டென்ஷன் ஆகுற? சும்மா ஜஸ்ட் ஒரு ஜெனரல் நாலேஜ். நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட தைரியமா சொல்லலாம். நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். அதே மாதிரி என்னைய நீ தப்பா எடுத்துக்க கூடாது. என்ன புரிஞ்சுதா? ஜோதி, நான் சொன்னது புரிஞ்சுதா இல்ல இன்னும் விளக்கமா சொல்லணுமா? என் ரூம்ல இருந்து இப்ப நீங்க வெளியில போகல. போறேன் போறேன். ஆமா, என்ன இது? கையெடுங்க ப்ளீஸ். ஒத்தட்டுக்கு மேல என்னது? ஓஹோ,
மச்சமா, நான் ஏதோ சின்ன சைஸ் வண்டுன்னு நினைச்சேன். இப்ப நீங்க வெளியில போறீங்களா இல்லையா முத்துராஜ்? மாமா, சும்மா ஜோதி கூட பேசிக்கிட்டு இருந்தேன். மாமா கீழே போங்க, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. சரி மாமா, வர்றேன். சந்தோஷமா, ரெடி ஆகி கீழே வாமா, கல்யாண புடவை எடுக்கணும். மாமா, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அதான் மாமா, எனக்கு சீதனம்னு நயா பைசா வேண்டாம். அந்த நாலு கேஸை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டா போதும். என் வக்கீல் ஃபீஸை மட்டும் வாங்குறேன் மாமா, கேஸை முடிய மாட்டேறேன். கல்யாணம் முடியட்டும். ஆ சரிங்க மாமா, நீங்கள் சொன்னால் சரிதான். அப்போது நான் கீழே இருக்கேன். ஆ எல்லாமே புடவையாவே இருக்கு, நான் போட்டுக்கிற மாதிரி டிரெஸ் இல்ல. நீ போட்டுக்கிற மாதிரி நாளைக்கு கொண்டு வர சொல்லலாம். நாளைக்கு உங்க அம்மாக்கு, உங்க அப்பாக்கு, உனக்கு, எனக்கு, எல்லாருக்கும் கொண்டு வருவாங்க. இன்னைக்கு உன் ஜோதி அத்தைக்கு மட்டும் புடவை எடுக்க போறோம், சரியா? மச்சனா, நம்ம பிள்ளையா? ஆமா, எங்க வீட்டு குட்டி இளவரசி. ஓ, அம்மாச்சி. என்னமாச்சி, ஏதோ வெளியூர்ல போய் படிச்சுட்டு வந்துச்சு, அங்க போச்சு இங்க போச்சுன்னு ஏகப்பட்ட கதை சொன்னீங்க. ஜோதி என்னமோ குனிஞ்ச தலையா நிம்மரா உட்காந்துருக்கு. இப்படி கண்ணுக்கு கண்ணு பார்க்கும் போது தானே கட்டிக்க போறவனுக்கு ஒரு கிறுக்கேறும். அத்த, இந்த ஆள் எனக்கு பிடிக்கல, நீயும் பிடிக்கலன்னு சொல்லிடு. நம்ம ரெண்டு பேரும் வேற ஆளா கட்டிக்கலாம். இந்த ஆளை நாகுவை கட்டிக்க சொல்லி வீட்டை விட்டு அனுப்பிடுவோம். இளவரசிக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. குழந்தைங்களுக்கு அவளை பிடிக்கும், குழந்தைங்கன்னா அவளுக்கும் பிடிக்கும். அப்படிதானே, இன்னும் ஒரு 11 மாசத்துல கையில ஒரு குழந்தைய கொடுத்துருவோம். எங்க சுத்தி பொம்பளைகளை வச்சுக்கிட்டு என்ன பேசுறீங்க? ஜெயராமா, என்ன தப்பா சொல்லிட்டாங்க? கல்யாணம் ஆகிற ஒவ்வொரு பொம்பளையும் கையில குழந்தைய வாங்க வேண்டியதானே? அதைத்தானே சொன்னாங்க வெடியா? அதானே.
மச்சனா, நான் உங்க தங்கச்சி கல்யாணம் படிக்கிறது இஷ்டம் தானே? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.